கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை தடுக்கும் வகையில் உலகம் முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு குற்றங்களை அதிகரிக்க செய்கிறது. சிவில் குற்றங்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நிகழும் பிரச்சனைகளும் வன்முறைகளும் அதிகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் ஆன்லைன் நிதி மோசடிகளின் அளவும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அரசின் தரவுகள் படி இந்தியாவில் பதிவாகியிருக்கும் இணையவழி நிதி மோசடி குற்றங்கள் உலக அளவில் நம் நாட்டுக்கு 3வது இடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதில் குறிப்பாக கொரோனா ஊரடங்குக்கு முந்தைய காலகட்டத்தை விட தற்போதைய சூழலில் 500% அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இந்த மாதம் 12ஆம் தேதி கேரள காவல்துறை மற்றும் சைபர் ஸ்பேஸ் மற்றும் தகவல் பாதுகாப்பு ஆராய்ச்சி சங்கம் நடத்திய தரவு தனியுரிமை மற்றும் ஹேக்கிங் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இதை உறுதி செய்யும் விதமாக அவர் தெரிவித்த சில தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தன. இணையவழியில் குற்றங்கள் பெரும்பாலும் பண மோசடி சார்ந்தே நடக்கின்றன என்பதையும், குறிப்பாக இந்த ஊரடங்கில் புதிது புதிதாக குற்றவாளிகள் உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். போலி நிதி நிறுவனங்களை உருவாக்கி பண மோசடி செய்வதிலிருந்து நிதி நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்வது வரை பல்வேறு வகையான நிதி மோசடி புகார்கள் பதிவாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டு அவர் பேசினார். இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் அரசுடன் கைகோர்க்க வேண்டிய சூழல் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் நிவாரண நிதி, பிரதம மந்திரி நிவாரண நிதி, மாவட்டம் தோறும் ஆட்சியர்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் நிதியங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு நிதி சேகரிக்கிறோம் என்ற பெயரில் ஏராளமான போலி செயலிகளும் இணைப்புகளும் உலவத் தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட PM கேர்ஸ் நிதி அமைப்பின் பெயரில் ஏராளமான போலி செயலிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான அறிவிப்பை பிரதமர் வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்களில் இதே பெயரில் இதே வடிவத்தை போல பல போலி செயலிகள் வடிவமைக்கப்பட்டு பலரையும் ஏமாற்ற விஷமிகள் முயற்சித்தனர். இதை பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உறுதி செய்துள்ளார். இதேபோல சர்வதேச அளவில் இணையதளத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பான சேவைகளை அளித்து வரும் RSA எனும் நிறுவனம் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலாண்டில் எந்த நாட்டில் இணையதளம் சார்ந்த குற்றங்கள் அதிகம் நடந்துள்ளன என்று ஆய்வு ஒன்றை நடத்தி அதன் முடிவையும் வெளியிட்டுள்ளது. அதில் இணையதளம் மூலம் அதிக அளவில் தகவல் திருடப்படும் நாடுகள் பட்டியலில் கனடா, அமெரிக்கா, இந்தியா ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு அடுத்த இடத்தில், அதாவது உலக அளவில் 4வது இடத்தில் பிரேசில் உள்ளது. நெதர்லாந்து, கொலம்பியா, ஸ்பெயின், மெக்சிகோ, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றன. இணையதளம் மூலம் தகவல்களை திருடுவது மட்டுமின்றி வைரஸ்களை பரப்புவது, இணையதளம் மூலம் நிதி மோசடி ஆகியவை இந்த நாடுகளில் அதிக அளவில் பதிவாகியிருக்கின்றன. முன்பு கணினி மூலம் நிதி மோசடிகள் அதிகம் நடைபெற்றன. ஆனால் ஸ்மார்ட் போன்கள் பயன்பாடு அதிகரித்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இணையதள குற்றவாளிகள் அவற்றின் மூலம் முறைகேடுகளை அதிகம் நடத்தி வருகின்றனர். மொபைல் போன் இணையவழி முறைகேடுகளில் 65% ஆப்கள் மூலமும் பிரௌசர்கள் மூலமும் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் போனில் இணையதளத்தை பயன்படுத்தி தகவல் நிதி இழப்பை சந்திக்கும் நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா ஆகியவை முதல் 3 இடங்களில் உள்ளன. ஆஸ்திரேலியா 4வது இடத்திலும், கனடா, பிரான்ஸ், லக்சம்பர்க், ஜெர்மனி, சீனா, இத்தாலி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களிலும் இருக்கின்றன. இணையவழி குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் அதை தடுப்பதற்கும் இதில் சிக்கிக் கொள்ளாமல் தப்புவதற்கும் பயிற்சி அளிக்கும் நிபுணர்களும் அதிகரித்து வருகின்றனர். இணையவழி குற்றங்களிலிருந்து தப்பிப்பதற்கு அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது மட்டுமே தீர்வு என்ற கருத்தை தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் முதல் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வரை வலியுறுத்தி வருகின்றனர். கல்வி சார்ந்த விழிப்புணர்வை தாண்டி எது உண்மையானது, எது போலியானது என்பதை கண்டுபிடிக்கும் பயிற்சி அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதும், இதுகுறித்த விழிப்புணர்வை ஊடகங்கள் மூலமாக அரசு தரப்பில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே சைபர் நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. நிதி சார்ந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிறது என்றால் அதற்கு அடுத்த நொடி அதே பெயரில் பல போலி செயலிகளும் போலி இணைப்புகளும் இணையதளங்களும் உருவாக்கப்பட்டு விடுகிறது. இதனால் எது உண்மையானது, எது போலியானது என்பதை கண்டுபிடிப்பதில் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. இணையவழி மோசடிகள் அதிகம் நடக்கும் நாடுகளில் 3வது இடத்தில் இருக்கும் இந்தியா அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை கற்று தெரிய வேண்டிய இடத்தில் இருக்கிறது. போலியான இணைப்புகளையும் செயலிகளையும் கண்டறிந்து அவற்றை தடை செய்து மோசடி பேர்வழிகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் அது சார்ந்த விழிப்புணர்வுகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது.